நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி இது தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னையிலிருந்து சுமார் தென்கிழக்கே 770 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே சுமார் 690 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்பகுதியை நெருங்கும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 8ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் வட தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.